அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். துணையாளராம் தூய ஆவியார் என்னும் தொடரில் இன்று தூய ஆவியார் நமக்கு ஜெபிக்க உதவுகிறார் என்னும் தலைப்பில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எபேசியர் திருமடல் 6:18 இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம், எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய். நாம் இறைவேண்டல் செய்வதற்கு, நாம் ஜெபிப்பதற்கு தூய ஆவியார் நமக்கு உதவுகின்றார். தூய ஆவியாருடைய உதவியின்றி நம்மால் ஜெபிக்க முடியாது, இறைவேண்டல் செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்கள். இதே இறைமொழியை யூதா திருமடலில் நாம் வாசிக்கின்றோம். யூதா 1:20 நாம் வாசிக்கின்றோம், தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, நல்ல கத்தோலிக்கர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள் நாள்தோறும் ஜெபிக்க வேண்டும். தனியாக ஜெபிக்க வேண்டும், குடும்பமாக ஜெபிக்க வேண்டும், திரு அவையாக திருவழிபாட்டில் கலந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிப்பதற்கு நமக்கு தூய ஆவியார் உதவுகிறார், துணை செய்கின்றார். தூய ஆவியாருடைய உதவியின்றி நாம் ஜெபிக்க முடியாது. எனவேதான் பல வழிபாடுகளை நாம் தூய ஆவியாருடைய பாடலோடு, தூய ஆவியாருடைய மன்றாட்டோடு நாம் தொடங்குகிறோம். எனவே நாம் ஜெபிக்க வேண்டுமென்றால் அந்த ஜப ஆர்வத்தை, ஜப ஊக்கத்தை, ஜப வலிமையை, ஜப ஆர்வத்தை தூய ஆவியார் தான் நமக்கு தர வேண்டும். அவருடைய துணையோடு நாம் வேண்டுவோமாக, அவரிடம் மன்றாடி நாம் ஜெபிக்கிற ஆர்வத்தை பெற்றுக்கொள்வோமாக, மன்றாடுவோம். தூய ஆவியாராம் இறைவா, உம்மை போற்றுகிறோம். நாங்கள் இறைவேண்டல் செய்வதற்கு எங்களுக்கு ஆர்வத்தை, ஆற்றலை, விருப்பத்தை தருவீராக. நாங்கள் ஜெபிப்பதற்கு வலிமை தருவீராக. ஆமென். உங்களுக்கு அமைதி குறித்தார்கள்.